பண்ணணும், அது தனியாக நீங்கள் புக் பண்ணணும் டூர் மாதிரி. ஸோ அந்த டூர் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். பட் அதுலேயுமே என்ன கேட்ச் அப்படின்னு சொன்னால், 43 miles வரைக்கும் தான் விடுவோம், அதுக்கு மேலே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு லேண்ட்ஸ்லைட் ஆனதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிட்டுருக்கு, விட மாட்டோம் அப்படின்னு. சரி ஓகே, அந்த 43 miles அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஆனால் தேங்க்ஃபுல்லி போகிற வழியில் லேண்ட்ஸ்கேப்பும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆன் டாப் ஆஃப் இட் நாங்கள் ஒரு கிரிஸ்லி பேர் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு கேரிபூ பார்த்தோம். அன்னைக்கு வந்து நல்ல மழை, நல்ல கோல்டாக தான் இருந்துச்சு, எனக்கெல்லாம் குளிர செஞ்சிச்சு. அந்த டைமில் வந்துட்டு டிரைவர், அந்த ஓட்டுற அந்த பஸ் டிரைவர் சொல்கிறாரு, அவர் ஸ்லாஷ் வந்துட்டு நேஷ்னல் பார்க் கைடு மாதிரியும் கூட. ஸோ அவர் சொல்கிறாரு, நீங்கள் பாருங்கள் இந்த கேரிபூருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்னோ பேட்ச் பக்கத்தில் ஏன் தெரியுமா இருக்கு, சூடாக இருக்கும்போது வந்துட்டு கூலாக வச்சுக்கிறதுக்காக அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அட பாவிகளாக குளிருது எங்களுக்கு, இப்போவே அதுக்கு சூடாக இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பட் பேசிக்லி வந்துட்டு சின்ஸ் அவங்க எப்போவுமே கோல்டு டெம்பரேச்சரில் இருந்ததுனால இவன்